செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள தாம்பரம் காவல்துறையினர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன், முருகனின் நண்பர்கள் ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். முருகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதோடு 3 நபர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் அதற்கு 2 நபர்களை பாதுகாப்புக்கு அனுப்பும்படியும் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் கேட்டுக் கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் ஜெய்சங்கர் மற்றும் ஆசை தம்பி ஆகியோரை ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மற்றும் மணிகண்டனுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ள காவல்துறையினர் இதற்காக நெல்லைக்கு புறப்பட்டுச் சென்றனர். செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.